ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்ட் மேக்ஸ் கோஆர்டினேட் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 5.2 செகண்டில் செகண்ட் செம் பார்ப்போம். டிட்டர்மின் வெதர் த கிவன் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஈச் கேஸ் ஆர் கொலினியர் ஆர் நாட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போது ஏபிசி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏல இதை வந்து நம்ம X1 Y1 எடுத்துப்போம். இப்போ இருங்க, இதை கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? X2 மைனஸ் X1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏபி நம்ம கண்டுபிடிக்கும் போது இது X1 Y1ஆக வச்சுக்கணும், இது X2 Y2 யூஸ் பண்ண வச்சுக்கணும். இப்போ இது X2ன்னும்போது இதுனது ஏ மைனஸ் X1னது ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதை 3 மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகுது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்காது, ப்ளஸ் ஆகுது. 3+2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கிது. இப்போ ஏ மைனஸ் ஏனால் 0 ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு என்னது? 3+2 5 ஸ்கொயர் கிடைக்கிது. இந்த ஸ்கொயர் விட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னு ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்கிது. இப்போ பிசி கண்டுபிடிப்போம். இப்போ நம்ம பிசி கண்டுபிடிக்கிறோன்னா இது X1 Y1, இது X1 Y1, இது X2 Y2. அப்போது ஏ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 3 ஹோல் ஸ்கொயர், 0 - 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ கேன்சல், அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 - 3 -3 தான். இப்போது அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் தான். ஓகேங்களா? -3 - -3 வந்து ப்ளஸ் ஆகிடுது. அப்புறம் ஸ்கொயர் ரூட், இதுவும் ஸ்கொயரும் கேன்சல். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 3 கிடைக்கிது. அப்புறம் ஏசி எடுத்தோம்னா நம்ம ஏ இது சி, அப்புறம் இது X1 Y1, இது X2 Y2. அப்போ ஏ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஏவும் கேன்சல், அப்போ 2 ஸ்கொயர் வருது. அப்போ ஸ்கொயர் விட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சு, நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 2 கிடைக்கிது. இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட்டு சின்ன நம்பர் பாருங்கள், பிசி ப்ளஸ் ஏசி இது ரெண்டு தான் சின்னது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 3+2 இதில் ஆன்சர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 5 கிடைக்கிது. அந்த 5ன்றது எதோட வேல்யூ? ஏபியோட ஆன்சர். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிது. தேர்ஃபோர் ஏபி பிசி ப்ளஸ் ஏசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஏபியோட ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது. தேர்ஃபோர் த 3 பாயிண்ட்ஸ், தி கிவன் பாயிண்ட்ஸ்னு போடலாம், 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அவ்வளோதான் இதோட ஆன்சர். எந்த மூணு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுல மூணு ஆன்சர், ரெண்டு ஆன்சரை ஆட் பண்ணிங்கன்னா மூணாவது ஆன்சர் நம்மளுக்கு ஆட் பண்ணுற ஆன்சர் ஈக்குவலாக மூணாவது ஆன்சர் கிடைக்கணும். இப்போ 3+2 இதை ஆட் பண்ணிங்கன்னா அதில் வர ஆன்சர் 5, அதுதான் மூணாவதுக்கும் மூணாவதோட ஆன்சராக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது கொலினியர் அர்த்தம். அவ்வளோதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.